ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு விவசாய சங்க தலைவர்களோடு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம். இதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள். வருடா வருடம் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கு அமைப்பதில் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கு அராஜக ஆளுங்கட்சியுள்ள அதிமுகவினர் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் சொந்த கட்டிடத்தில் வைக்க வேண்டும், முறையாக நெல் கொள்முதல் செய்வதில்லை என்பதால் இவர்கள் அரசு பொதுவான இடத்தில் வைத்திட வேண்டும் என்று விவசாயிகளும் அந்த சங்க தலைவர்களும் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, முதல்வர் அவர்கள் ராமநதி ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் வந்து கொண்டு வந்து சத்தம் இல்லாம ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்க போய் பார்த்தபோது அந்த பணிகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன. அப்ப ஏன் நிறுத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டபோது மத்திய அரசு கிட்ட இருந்து இன்னும் தடையில்லா சான்றிதழ் வாங்கலன்ட்டு. தடையில்லா சான்றிதழ் வாங்காத போது எதுக்கு அவசர அவசரமாக இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கியே ஆக வேண்டும், ஆனா அதை முறையாக செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமநதியின் கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட 88 கன கொள்ளளவு அடி, ஆனா இன்னைக்கு வந்து 20 அடிக்கு வெறும் சகதியா இருக்கு. 60 அடி 65 அடி தான் முழு தண்ணி. அது வந்து அங்க லோக்கல் இருக்க கடையும் விவசாயிகளுக்கு ஒரு மாதத்துக்கு கூட பத்த மாட்டேங்குது. அப்போ முதல் நீங்க ராமநதிய அதன் ஆழத்தை சீர்படுத்தி தடையில்லா சான்றிதழை விரைவாக வாங்கி தந்து உடனடியாக அந்த வேலைகளை தொடங்கி விவசாயிகளுக்கு பயனுக்காக அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் எதிரான ஒரு மத்திய அரசு, அதனோடு கூட்டு சேர்ந்து கும்மாலம் அடிக்கிறது இந்த மாநில அரசு. இவ்விரசு அரசுகளையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.